சில பேர்லாம் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வரணுமா, உடனே நம்ம வீட்டு பையன் வந்து உசேன் போல்ட் மாதிரி உயரமா வரணுமா, உடனே டின் டின்னா காம்ப்ளான் வாங்கி பாலில் கலந்து தலையில ஊத்தி குழி இல்லை குடிச்சுக்கோன்னு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. ஏ, அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி இருந்தா புள்ள எப்படி உசேன் போல்ட் மாதிரி வரும்? வாய்ப்பே இல்லை. வளரணும்னா விளையாடணும், ஓடணும், தாய் தந்தையை பொறுத்து, தகப்பனை பொறுத்து, அவனுடைய தாய் மாமனை பொறுத்து அவன் உயரம் வரும், அவ்வளவுதான். சரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்தா சரியான மரபு ரீதியான உள்ள உயரம் என்ன இருக்கோ அது கிடைக்கும். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா டப்பா 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு காலையில கொடுக்கறதுக்கு நல்ல சத்து மாவு கஞ்சி கொடுங்க, குறிப்பாக கேழ்வரகு கஞ்சி. குழந்தையா இருந்தா ராகி கேழ்வரகு கஞ்சி, அதுல அவ்வளவு கால்சியம் இருக்கு, அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. கேழ்வரகு கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூட, சர்க்கரையை வேகமா ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதே கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட மா. அதனாலதான் நாங்க வந்து சர்க்கரை வியாதிக்காரங்களை கேழ்வரகு கஞ்சி குடிக்காதீங்க. வளரக்கூடிய குழந்தையா, பெண் அந்த மாதிரி மாதவிடாயை சுழற்சி முடிகிற சமயத்துல இருக்காங்களா, மெலிந்து இருக்கிற பிள்ளையா, அவங்களுக்கு ராகி கஞ்சி கொடுக்கலாம். தினம் ஒரு டம்ளர் ராகி மால்ட், ராகி கஞ்சி ஏதோ ஒண்ணு கொடுத்து கொண்டே இருங்க. எல்லா மாவு சிறுதானியத்தையும் போட்டு அரைச்சி நான் கொடுக்குறேன் சார், அது சில நேரங்களில் கொடுங்க. ஒல்லியா இருக்கிற குழந்தையா அவனுக்கு ராகி கஞ்சியே கொடுக்கலாம்.